நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25 அதிகாரத்தில் 4 வசனம் என்ன சொல்லுகிறது? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த 4 ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? ஏழைக்கு பலனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு படிப்பறிவோ சமுதாயத்தில் பெரிய ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், உங்கள் நியாயம் அதனால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், உங்கள் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். தாவீதனுடைய ஞானமோ தாவீதனுடைய நியாயமோ அநேக நேரம் அசட்டை பண்ணப்பட்டது. யாக்கோபனுடைய உழைப்பு அசட்டை பண்ணப்பட்டது. ஆனால் யாக்கோபுக்கு அதே போல் தாவீதுக்கு கர்த்தர் எப்படி பலனாய் மாறினாரோ அதே போல் என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனாய் மாறுகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் நியாயம் கர்த்தரிடத்துல இருக்கிறது. அடுத்து பாருங்க, திடன். ஒருவேளை எரிச்சல் மூட்டுகிற மனிதர்கள், உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகள் எத்தனை நன்மை செய்தாலோ அந்த நன்மைக்கு நன்றி உள்ள இருதயம் இல்லாதபடி உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்கள், அப்படிப்பட்டவர்களின் மத்தியில் கர்த்தர் உங்களை இன்னும் திடப்படுத்துகிறாரு. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தான் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், குற்றம் சொல்லுகிறவர்கள், குற்றப்படுத்துகிறவர்கள் உங்களை சூழ்ந்து இருந்தால் தான் உங்களால் தைரியமாக எழும்ப முடியும், உங்களால் திடனாய் இருக்க முடியும். இந்த ஒரு கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அடுத்ததாக பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பலன் திடன், அதை காட்டிலும் அடைக்கலும். உங்களுடைய அடைக்கலும் உங்கள் முழங்கால் தான். ஒருவேளை ஜெபிக்காமையே கண்டவங்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு பேசி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கிறத விட்டுட்டு முழங்கால் படியிட்டு பாருங்கள், அற்புதம் பரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனா திடனா ஒரு பக்கம் இருந்து இந்த நாட்களிலே மெய்யான அடைக்கல் அவர் ஒருவர் மாத்திரம்தான், உங்கள் சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஒருவர் மாத்திரம்தான். நவேத வசனம் சொல்லுகிறது, அது பரத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் பலனும் திடனும் அடைக்கலமும் நிழலுமானார். அவர் எப்படி இருக்கிறாரு? நிழலானார். இது வந்து தாவீது ரொம்ப அனுபவிச்சவர். அதனால தான் அவர் சொல்கிறார், நீரின் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறீர். படித்த மனிதர்கள், உயர்ந்த மனிதர்களோடு கூட தொடர்பு கிடைக்கும் போது அநேகர் பாருங்க, தங்களை நடத்தி வந்த, தங்களை காத்த நிழலை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தது போல மறந்து விடுகிறார்கள். நீங்கள் உயர்ந்திருக்க உயர்ந்திருக்க உங்களுக்கு அநேக ஆபத்துகள் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் தான் நிழலாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். யாரை இழந்தாலும், எந்த உறவை இழந்தாலும் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. நிழலாக இருக்கிற தேவனை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வலப்பக்கத்துலையும் இடப்பக்கத்துலையும் உங்களை காக்கும் நிழலாக இருப்பாராக. ஏனென்றால் அவர் உறங்காதவரும் அவர் தூங்காதவருமாய் இருக்கிறார். இந்த நாட்களில் மனிதர்களுடைய முகத்தை, மனிதர்களுடைய ஃபேவரை, மனிதர்களை பெரிதாக எண்ணுகிற அந்த ஒரு உணர்வை தள்ளிட்டு அவர் தான் உங்களுக்கு மெய்யான பலன், திடன், அடைக்கலம், நிழல் என்று புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களை போன்ற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்பா. இயேசுவை நாமத்தினால் முழங்காலிலே நிற்பதற்கு நேரத்தை கொடுங்கப்பா. வேத வசனத்தை பலனாக்கி கொள்ளுவதற்கு நேரத்தை கொடுங்க. மனிதர்களுடைய நிழலிலே ஒதுங்கி நின்ற நாட்கள் போதும்,
கர்த்தர் ஒருவரே இவர்களுக்கு நிழலாய் மாறுவீராகப்பா. அந்த ஒரு மெய்யான பலனையும் கிருபையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாவ் எ பிளஸ்டு டே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, அந்த கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க, இந்த வசன ஊழியத்தை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கரம் மகிமைப்படுத்துவாங்க. நல்ல பிதாவே. ஐயா, நான் குப்பை போடுகிற தெரு தெருவா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஒரு வகையில் ஒரு சாப்பாடு கூட வரல, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஒரு குடல் ஆறுச்சு ஐயா, சந்தோஷம் ஐயா. பசியோடு இருந்தவனுக்கு ஒரு வேளை சோறு கொடுத்தீங்க, நன்றிமா. மக்களுக்கு காலுகை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ண உங்களுக்கு நமஸ்காரம், நன்றி உள்ளது. இறைவன் சாட்சியாக மனசார நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு மேலிடத்துலேருந்து கீழடத்து வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லப்படும். வணக்கம் ஐயா, ஓசனா டிவிலேருந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்தது ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறோம், அதனால் வந்து எங்கள் பசியை போக்குறதுக்கு ஓசனா டிவிக்கு ரொம்ப நன்றி ஐயா. சாப்பாடு மிக மிக நன்றி. ஓசனா டிவி சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. நல்லா சாப்பாடு நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, நல்லா ரொம்ப நன்றிங்க. ஓசனா டிவி மூலமாக இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக ரொம்ப நன்றி. ஓசனா டிவியின் மூலமாக சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஓசனா டிவி சாப்பாடு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி.